இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு வேளாண் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டதும் தமிழ்நாடு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருவூர் என்ற கிராமத்தில் முதல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுக்கு 1904 தொடங்கப்பட்டது. நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஒவ்வொரு திருவூருக்கு சென்று அங்கே இருக்கின்ற மக்களை, விவசாயம் சார்ந்த மக்களை சந்தித்துவிட்டு எனது பகுதியிலிருந்து அழைத்து சென்ற தோழர்களை வைத்து 2000 படை விதைகளை அந்த திருவூரில் நடவு செய்துவிட்டு வந்தேன். அப்படி இந்தியாவுக்கே இந்த கூட்டுறவு சங்கத்தை தொடங்குவதற்கு அடித்தளம் அமைந்தது தமிழ்நாடு. அதே மாதிரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துடைய தந்தை யாரு பார்த்தா டி ஏ ராமலிங்கம் அவர்கள், அவர் தான் இதை தொடங்கி இருக்கிறார். அந்த ஆண்டிலே நமது காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயும் சென்னையில திருவள்ளிக்கேணி பகுதியிலும் இதே போல தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் 23,661 வேளாண்மை சங்கங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி இன்றைக்கு சிறப்பாக செயல்படுதுன்னா, இப்படி தொடங்கப்பட்ட இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் 2001-2006 ஆட்சி காலத்தில், குறிப்பாக 2004-2006 வரை 2 ஆண்டு காலம் அன்னைக்கு ஆட்சி இருந்தவர்கள் முழுமையாக இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் திவாலாகி 2 ஆண்டுகள் அங்கே பணியாற்றுகிற ஊழியர்கள் கூட சம்பளம் வழங்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. முழுமையாக அன்றைக்கு மூழ்கக்கூடிய நிலையை இன்றைக்கு இந்த அளவுக்கு 35,000 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கடற்கொடுக்க வரைக்கும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த கூட்டுறவுகளை பாதுகாத்தவர் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழக தலைவர் கலைஞர் என்பதை விவசாய மக்களாகிய நாம் யாருக்கும் ஆசைப்படுத்தோம். இலவச மின்சாரத்தை தந்தவரும் தலைவர் கலைஞர் தான். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக 2006 தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரே கையெழுத்தில் பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய கடனை கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த முத்தமிழக தலைவர் கலைஞர் தந்த திட்டத்தினால் இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளுக்கு குடும்பத்தினர்கள் உயர்த்த 7,000 கோடி முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் உடனே தள்ளுபடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு இருக்கிற சட்ட திட்டத்தின்படி தமிழ்நாட்டுடைய அரசுடைய பொது நிதியில் நிதி கணக்கிலிருந்து 7,000 கோடி ரூபாய் கட்டியாக வேண்டும். அந்த பணியை 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த தலைவர் கலைஞர் அவர்கள் 1,500 கோடி என்று இந்த தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கிக்கு விவசாயிகள் கட்ட வேண்டிய கடனை அரசுடைய நிதியிலிருந்து கடனை கட்டி அதை நேர்த்தித்தவர் தலைவர் கலைஞர். 1989 முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த மகளிர் சீருடைத்துக்கள் வங்கிகள் மூலமாக கடன் பெறுகிறார்கள். தொடக்க வேளாண்மை வங்கிகள் மூலமாக கடன் பெற்று பொருளாதாரத்தில் சமூகத்தில் உயர்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தனி மனிதனுக்காக சமுதாயம், சமுதாயத்திற்காக தனி மனிதன், 2 பேரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கூட்டுறவு அமைப்பு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மற்ற மாவட்டங்களை விட இன்றைக்கு நமது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடன் வழங்குவதில் விவசாயிகளுக்காக இருக்கட்டும், மகளிர் சுயதொழில்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இவர்களுக்கான அதிக கடனை வழங்கிய மாவட்டமாக நமது மயிலாடுதுறை மாவட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்கடன் வட்டி இல்லாமல் என்னை கேட்டேன், 4,900 ரூபாய் ஒரு கிராமுக்கு நம்ம தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில கடன் கொடுக்கிறாங்க. ஒரு பவுன் கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் நகைக்கடன் கிடைக்கிறது என்றால் அதையும் குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி செலுத்தினால் வட்டி இல்லாமல் பெற முடியும் என்ற திட்டத்தை உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் என்பதை மறந்து தக்கலாம். வட்டி இல்லாமல் கடன் கொடுத்த கணக்கில் இருப்பாங்கன்னா எவ்வளவு வட்டி இருக்கே அது அரசுடைய கஜானாவிலிருந்து கட்ட வேண்டும் என்ற திட்டத்தை தந்தவர் நம் புத்தமிழர் தலைவர் கலைஞர். இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் இன்றைக்கு இலக்காக வைத்து இந்த கூட்டுறவு துறையை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். கூடுதலாக இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக
மாணவர்கள் படிப்பதற்கு கல்விக்கலும் வளர்க்கின்ற திட்டத்தையும் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த மூன்றாண்டு காலத்தில் பார்த்தோமானால் தமிழ் 5 கோடிக்கு குறைவாக நகைக்கடன் பெற்றவர்களுக்கு ரத்து செய்யப்பட்ட நகையில் திருப்பி வழங்கப்படும் என்று நாம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார். அப்படி அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதை உடனடியாக நிறைவேற்றி கிட்டத்தட்ட 13,12,717 பேர் பெற்ற நகைக்கடன் நாடு முதலமைச்சர் தலைவர் தளர்வு என்பதை யாரும் பார்க்க முடியுமா? அதே மாதிரி மகளிர் சீருதி குழுக்கள் கடன் பெற்றதை திருப்பி செலுத்த முடியாத இப்படிப்பட்ட நிலையை அறிந்த நம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொன்னது போல 15,88,309 மகளிர் பயன்பெறுகின்ற வகையில் 2,756 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து மகளிர் சுயஉதவி குழுவை கடனில் தள்ளுபடி செய்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு பார்த்தமான 46,72,849 விவசாயிகள் கிட்டத்தட்ட 35,852 கோடியை பயிர்கடனாக வழங்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் கிட்டத்தட்ட 6,892 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்துள்ளது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இருக்கின்ற நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது கடந்த காலத்தில் இந்த தொடக்க வேளாண்மை, அதாவது ரேஷன் பொது விநியோக திட்டம், அந்த திட்டத்தை உருவாக்கியவரும் முத்தமிழக தலைவர் கலைஞர் தான். இந்தியாவில் யாரும் யோசிக்காத திட்டத்தை ஒன்றிய அரசிடம் நிதி கிடைக்காத சூழ்நிலையில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் தான் முதலில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக இந்த பொது விநியோக திட்டத்தை தொடங்கினார். எல்லாருக்கும் ரேஷன் கார்டு வழங்கப்பட்டது, அதன் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அப்படி வழங்கிய அந்த திட்டத்துடைய தொடக்கம் தான் தமிழ்நாட்டில் தொடங்கியது. இந்தியா முழுவதும் எடுத்து சென்றார் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வழங்குகின்ற திட்டத்தையும் வழங்கினார். கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் எல்லோரும் ரேஷன் கடைக்கு போயிருக்கீர்கள். நானும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக ரேஷன் கடைக்கு போயிருக்கேன். 10 கலர்ல அரிசி இருந்தது. அங்க இருக்கின்ற பெண்கள் கதறி அழுதார்கள். இந்த அரிசியை வைத்துக் கொண்டு நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது என்று ஆட்சிக்கு பொறுப்பேற்ற தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தரமான அரிசியை ரேஷன் கடையில் வழங்கிறார் என்றால் அது தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாதனை இல்லையா? இப்படி ஒவ்வொரு துறையிலும் எடுத்துக்கொண்ட அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். அண்மையில் ஒன்றிய அரசு எடுத்த ஆய்வில் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் 13 துறைகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் இடத்தில் இருக்கின்றால் அதற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியுடைய திட்டங்கள் மூலம் கிடைத்த வெற்றிகள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. அதே போல இன்றைக்கு எல்லோரும் பேசிய பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி சொன்னார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் உலகில் யாரும் யோசிக்காத திட்டத்தை நம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாகவே தேர்தல் அறிக்கையில் சொன்னார். சொல்லியதை இன்றைக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற மகத்தான திட்டத்தை கிட்டத்தட்ட 1,17,00,000 குடும்ப தலைவர்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கின்ற பணியை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கிறார். 2 மாதங்கள் தான் அந்த திட்டம் செயல்படுவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த 2 மாத காலத்தில் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கும் யாரிடத்திலும் அந்த மனுவினை பெறுவதற்காக 1 பைசா கூட கையெழுத்து தேவையில்லை, நேர்மையாக அந்த பயனாளிகளை தேர்வு செய்து 2 மாத காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை பயனாளிகளை தேர்வு செய்த பெருமை வருங்கால தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு தமிழகமும் சுற்றி சென்று அத்தனை நிர்வாகத்தையும் ஆய்வுப்பணி மேற்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த திட்டத்தை சேர்த்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஆட்சியின் மூலமாக பல்வேறு துறைகளில் பல்வேறு வளர்ச்சிகள் சமூகத்தில் ஏற்படுகின்ற சமூக மேம்பாடு, பொருளாதாரம், கல்வி மேம்பாட்டிற்காக
இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஆட்சியை நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக விவசாயிகள், விவசாயி பெருமக்கள், மாணவ செல்வர்கள், மகளிர் சுயதொழில் சார்ந்த நீங்கள் அத்தனை பேர் இது போன்ற திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த போன்ற வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் தலைவர் தளபதி பின்னால் ஒன்றிணைந்து அவரை களத்தை வலுப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த நாட்டிற்கு வளர்ச்சிக்கான அடிப்படை என்பதை சொல்லி இந்த கூட்டுறவு வார விழா தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மயிலாடுதுறை மிக சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நமது இணை பதிவாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.